உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. ஸ்ரீரெடி சத்யசாய் பிலிம்ஸ் பி நாகராஜா பெருமையுடன் வழங்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வசந்த மாளிகை. இசை கே வி மகாதேவன், இயக்கம் கே எஸ் பிரகாஷ் ராவ். என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? வணக்கம். இந்த வாரம் அறிந்து மரியாமலும் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன். கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன், தமிழ் சினிமா உலகில் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் மாதிரி ஒரு கொடையாளியை பார்க்க முடியாது. அவருக்கு பின்னால் தமிழ் சினிமாவில் வந்த எத்தனையோ கலைஞர்கள் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இந்த உதவி செய்கிற உள்ளம் அப்படின்னு எல்லார் நிலையுமே கலைவாணர் வர்றாருன்னு அதுக்கு முக்கியமான காரணம், எல்லாரும் உதவி செய்யும்போது தனக்குன்னு ஒரு பகுதியாக எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அது மாதிரி 1% கூட தனக்குன்னு எடுத்து வைத்து கொள்ளாமல் தன் கையிலிருந்து எல்லாத்தையும் ஊராருக்காக உதவி செய்தவர் தான் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன். அதனால தான் அவர் மறைந்து இத்தனை வருடங்கள் ஆகியும் எல்லாருடைய மனசுலேயும் அவர் நிலச்சி நிற்கிறார். சரி, அவரை பற்றி அறிந்தது என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் அறியாததை பேசுவோம். நாகர்கோயிலில் ஒழுகுனசேரின்ற ஒரு ஊரில் 29 நவம்பர் 1908 இசக்கியம்மாள் அண்ட் சுடலைமுத்து கிருஷ்ணன்றவங்களுக்கு மகனாக பிறக்கிறாரு. இவருடைய தந்தை வந்து அந்த காலத்து ஆங்கிலேயர் ஆட்சியில் அந்த தபால்கள்லாம் கொண்டு செல்கிற ஒரு வாகன ஓட்டுநராக இருந்திருக்காரு. இவருடைய வருமானம் பத்தாதனால அவங்க மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டிலருந்தே சிற்றுண்டியெல்லாம் தயாரித்து வித்துட்டு இருந்திருக்காங்க. என் எஸ் கிருஷ்ணனுக்கு படிப்பு சரியாக வராதனாலையோ இல்லை படிப்பு மேலே நாட்டம் இல்லாதனாலையோ 5th standardக்கு மேலே வந்து அவருக்கு படிக்கலை. அந்த டைமில் மளிகை கடையில் பொட்டலம் போடுறது, பலூன் விற்கிறது, அப்புறம் சோடா விற்கிறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. இப்போ வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு நாடக கொட்டகை இருந்திருக்கு, அங்கே போய் சோடாலாம் கம்ப்ளீட்டாக வித்துட்டு இருந்திருக்காரு. அப்போது அங்கே நடக்கிற நாடகங்கள்லாம் பார்த்து அந்த வசனத்தெல்லாம் மனசில் பதிய வச்சுப்பாரா, அவங்க எப்படிலாம் நடிக்கிறாங்கன்னு ஃபுல்லாக பார்த்துருப்பாரு. வீட்டுக்கு வந்தவொடனே ஏரியாவில் இருக்க சின்ன சின்ன பசங்க எல்லாரையும் கூப்பிட்டுப்பாராம். கூப்பிட்டு வச்சு அவர் அதே மாதிரி நடித்து காட்டியிருக்காரு. பொதுவாக வந்து இந்த மாதிரி பசங்க வந்து நாடகத்தெல்லாம் அந்த மாதிரி நாட்டம் கொண்டிருக்காங்கன்னா இது எங்கே போய் உருவிட போகுது அப்படின்னு அப்பா அம்மா திட்டுறதை தான் பார்த்துருப்போம். பட் அவங்க அப்பாவுக்கு வந்து நடிப்பு தான் இவருக்கு அப்படின்னு முடிவு பண்ணாரோ என்னவோ அவரை கொண்டு போய் அவங்க வந்து பாய்ஸ் கம்பெனியில் சேர்க்குறாரு. என்எஸ் கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆறுயிர் நண்பர்னா அது டிஎஸ் துரராஜ் அப்படின்னு நடிகர் தான். அந்த நடிகர் இந்த நாடகக்குழுல வந்து என்எஸ் கிருஷ்ணன் சேர்றாருல, அப்போ அந்த நாடகக்குழு இருந்தார். அப்போ ஆரம்பித்த அவருடைய நட்பு சினிமா உலகத்துக்கு வந்து என் எஸ் கிருஷ்ணன் பல திரைப்படம் நடித்து முடித்ததற்கு பின்னாலேயும் தொடர்ந்தது, அந்த அளவுக்கு ஆழமான நட்பு அது. ஆனால் அது வந்து ஆரம்ப காலத்தில் ரொம்ப நாள் நீடிக்கல. அதுக்கு முக்கியமான காரணம், அந்த பாய்ஸ் கம்பெனிலேருந்து பிரிஞ்சு டிகேஎஸ் நாடகக்குழுவில் போய் சேர்ந்தார் கலைவாணர். அங்கே இப்போ போய் சேர்ந்ததே ஒரு தனிக்கதை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ சின்ன பையன் கலைவாணர். அங்கே போன உடனே டிகே சண்முக அண்ணாச்சி கூப்பிட்டு, நம்ம சொல்லித்தரோம் இல்லை பாடம் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் உங்களுடைய அண்ணா சிவசங்கரன். இப்போ அவர் அங்கே ஏற்கனவே ஒரு 3-4 பசங்க இருந்தாங்க, அவரோட என்எஸ் கிருஷ்ணன் உட்கார வச்சு மூல மந்திர மோன பொருளே அப்படின்னு பாட்டை சொல்லி கொடுத்தார். எல்லாருக்கும் ஒரு அரை மணி நேரம் அந்த பாட்டு நடந்தது. திரும்ப திரும்ப எல்லோரும் பாடிட்டு இருந்தாங்க. நீங்கள் பாடிட்டே இருங்க, நான் அதை போயிட்டு வரேன்னு ஒரு பக்கத்தில் பாத்ரூம் போனார். போயிட்டு திரும்ப வரும்போது பார்த்தா ஹார்மோனியம் முன்னால் என்எஸ் கிருஷ்ணன் உட்காந்துட்டுருக்காரு. இவர் பாட்டு சொல்லி கொடுத்தாருல, அந்த பாட்டை அவர் கம்பீரமாக பாட சுற்றி இருந்தவங்களாம் அந்த பாட்டை பாடிட்டுருக்காங்க. டிகே சம்மனாச்சிக்கு பயங்கர ஆச்சரியமாகிடுச்சு. உனக்கு இந்த பாட்டு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை, நீங்கள் நாகர்கோயிலில் நாடகத்தை நடத்துனீங்கல்ல, அப்போ வந்து நான் கேட்டிருக்கேன் பசங்கள்லாம் பாடுறத, அதே மனசுலேயே இருந்ததுன்னு நிச்சயமாக கேட்டிக்கார பையன்ப்பா, நீ பெரியாள வருவே அப்படின்னு என்ன சிஷ்னா அங்கேயே பாராட்டினது மட்டும் இல்லாமல், இனிமேல் இந்த பசங்களுக்கெல்லாம் நான் பாட்டு சொல்லித்தர தேவையில்லை, நீயே பாட்டு சொல்லித்தா அப்படின்னு அந்த பொறுப்பையும் என்எஸ் கிருஷ்ணன் ஒப்படைச்சார். பொதுவாக இது போன்ற நாடக குழுக்களில் என்னென்னா, இந்த பெரிய ஆளாக வரணும், நாடகம் நடித்து நாம் வந்து ஒரு முன்னணி நட்சத்திரமாக வரணும்னு நினைக்கிறவங்க எல்லா நாடக பாடங்களையும் மனப்பாடம் பண்ணிட்டுக்குவாங்க. அதாவது கதாநாயகனுடைய வசனம், அதே மாதிரி காமெடியினுடைய வசனம், சேனாதிபதி வசனம், எல்லா வசனத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்படி ஒரு ஆற்றல் உள்ள ஒரு கலைஞராகத்தான் அங்கே என்எஸ் கிருஷ்ணன் இருந்தார். இவர் போன சமயத்தில் அங்கே சாமிநாதன் ஒரு நடிகர் இருந்தார், அவர் தான் முக்கியமான கதாபாத்திரம், காமெடி கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, தடால் தடான்னு 2 இந்த பசங்க ஸ்கூலுக்கு கட் பண்ணுற மாட்டாங்க, அது மாதிரி கட் அடிச்சிட்டு போட்டு போயிடுவார், எங்கே இருக்காருன்னே தெரியாது. இதில் குறிப்பாக என்னென்னா, மனோகர நாடகத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வசந்தன் அப்படின்ற கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு இருந்தார். ஒரு நாள் இந்த மாதிரி காணாமல் போயிட்டார். டிகே சம்பத்துடைய சகோதரருக்கு ஆத்திரம்னா அப்படி ஒரு ஆத்திரம், என்ன இவன் போயிட்டான், எப்படி நீ நாடகத்தை போடுறது, யார் வசந்தனை அடிப்பாங்க அப்படின்னு பயங்கரமாக கத்துறாரு. அப்போ சண்முக நாச்சி சொல்லுறாரு, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கன்னா,
நம்ம ட்ரூப்பில் ஒரு பையன் இருக்கான், அவன் அட்டகாசமாக நடிப்பான். யாரை சொல்கிறேன்னா என்எஸ் கிருஷ்ணனை தான் சொல்கிறேன். அவன் வசந்தனா பிரமாணம் எடுப்போம், மொத்த படம் உனக்கு தெரியும் அப்படின்னாரு. அன்றைக்கி அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்தார் என்எஸ் கிருஷ்ணன். அப்படி ஒரு வரவேற்பு உண்டு. சாமிநாதன் நடித்ததோட எனக்கு அதிகமான ஒரு வரவேற்பு அவர் கிடைச்சிது. இன்னும் சரியாக சொல்லணும்னா அதுக்கு பின்னால் சாமிநாதனுக்கு அந்த பாத்திரத்தை நடிக்க வாய்ப்பே கிடைக்கல. அப்போ என்எஸ் கிருஷ்ணன் என்ன பாத்திரம் நடிச்சிருந்தாரோ அதில் நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. ஆனாலும் சாமிநாதனை பொறுத்த வரைக்கும் என்எஸ் கிருஷ்ணனோட ஒரு நல்ல நட்பு இருந்தது. என்எஸ் கிருஷ்ணா நடிக்கிறார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தார் அவர் அப்படின்னு தான் சொல்லணும். சார், கலைவாணன்ற பட்டம் அவருக்கு சினிமாவில் நடிக்க வந்ததுக்கப்புறம் கிடைச்சதா அல்லது நாடகத்தில் இருக்கும்போதே கிடைச்சதா? நாடகத்தை நடிக்கும்போதே கிடைச்சிது. டி கே எஸ் அவர்கள் நாகர்கோயிலில் கோவலன் அப்படின்ற நாடகத்தை நடத்தினாங்க. அந்த நாடகத்துக்கு தலைமை தாங்க வந்தது சதாவதானம் ஷேக்கு தம்பி பாவலர் அப்படின்றவர். நாடகம் முடிஞ்சோடனே மேடையில் பேச வந்தார். அதுக்கு முன்னாடியே அந்த நாகர்கோயிலில் இருந்த மக்கள் எல்லாரும் நம்மூர் பையன் ஒருத்தர் நடிக்க வந்திருக்கான் அப்படின்றனால ஒரு பெரிய வெள்ளிப்பதக்கத்தை விட்டு வாங்கி கொடுத்து நீங்கள் இதை என்எஸ் கிருஷ்ணனுக்கு பரிசளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போல்லாம் இந்த நாடகங்கள் நடக்கவில்லை. அந்த நாடகத்தில் வந்து முக்கியமான பிரபல வரும்போது அவர்கிட்ட தங்களுக்கு வேண்டிய பரிசு பொருள்லாம் கொடுத்து நடித்தவங்களுக்கு கொடுக்க சொல்கிறது வழக்கம். பல நாடகங்களும் நடக்கும். இந்த ஷேக்கு தம்பி பாவலர் மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பித்தார். டி கே எஸ் அவரில் லெஃப்ட்டு ரைட்டு வாங்கிட்டார். கோவலன் கதையாக எடுத்து வச்சுருக்கீங்க, சிலப்பதிகாரத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு அந்த கதையில் உள்ள ஓட்டையெல்லாம் பிச்சு பிச்சு உதறாரு. இப்போ இந்த வெள்ளிப்பதக்கத்தை கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் உள்ளூர் நடுக்கும். இந்த பதக்கத்தையாவது என்ன சிஸ்டன் கொடுப்பாரா இல்லை திட்டிட்டு பாட்டு மேடை விட்டு இறங்கி போயிடுவாரான்னு. ஆனால் அவ்வளோ திட்டினாலும் நாடகம் கொஞ்சம் தாறுமாறாக இருந்தாலும் இதில் பாண்டிய மன்னனாக நடித்தார்ல கிருஷ்ணன், அவர் அற்புதமாக நடித்தார்னு என்ன சிஸ்டனை பாராட்டி அவருக்கு அந்த வெள்ளிப்பதக்கத்தை பரிசளித்தார் இந்த ஷேக்கு தம்பி பாவலர். அதோடு நிற்காமல் இந்த பையன் நடித்த நடிப்பை பார்க்கும்போது எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய கலைவாணனாக வருவான் அப்படின்னு பாராட்டினார். அந்த கலைவாணர் அப்படின்ற பட்டம் தான் அப்படியே கலைவாணருக்கு நிலைத்து போனது. சார், என்எஸ் கிருஷ்ணன் நடித்த முதல் திரைப்படம் சதிலீலாவதி தானே? ஆமாம், அவர் நடித்த முதல் படம் அப்படின்னா சதிலீலாவதி தான். ஆனால் அவர் நடித்து வெளிவந்த முதல் படம்னா அது மேனகா அப்படின்ற திரைப்படம். இந்த ரெண்டு படத்தை பற்றியும் முக்கியமான சில தகவல் இருக்குது, அதை சொல்கிறேன். சதிலீலாவதி ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசன் எழுதின கதை. அந்த கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதினவர் எம் கே ராதாவனுடைய அப்பா. அவர் அப்போ திருவள்ளூரில் நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தார். இந்த கதையை கட்டார் என்எஸ் கிருஷ்ணன். அந்த ரோல் அவருக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை. முதல் படத்தில் இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம ரோல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. திருவள்ளூருக்கு போய் எம் கே ராதனுடைய அப்பாவை போய் பார்த்தார். இந்த பாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக்கினீங்கன்னா முதல் படத்தில் நடித்தாலே எனக்கு ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும், அதனால் நீங்கள் தான் பார்த்து பண்ணணும்னு சொன்னோடனே இவர் இவ்வளோ தூரம் கேட்கறாருட்டு அந்த பாத்திரத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சார். அதற்கு பின்னாலே நல்ல ஒரு பாத்திரத்தை நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிது. இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவருக்கு மேனகா திரைப்படத்திலும் கிடைச்சிது. மேனகா திரைப்படம் அவர் நடிக்க ஒப்பந்தமான ரெண்டாவது படமாக இருந்தாலும் அதுதான் முதல்ல வந்த படம் அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். அந்த கதையில் கமலம் அப்படின்ற ஒரு தாசியினுடைய வேஷம் இருந்தது. நாடகத்தில் அந்த வேஷத்தை நடித்தது சண்முகம். அந்த காட்சியில் என்எஸ் கிருஷ்ணனும் சண்முகம் அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கதைப்படி அந்த தாசி இந்த சாமாயை மயக்கி அவருடைய சொத்துக்கள் எல்லாம் கொள்ளடிக்கிற மாதிரி சீன். இந்த கதை படமான போது கட்டலில் ஒரு பக்கம் அந்த தாசி கமலம் உட்கார்ந்தாங்க, இன்னொரு பக்கம் என்எஸ் கிருஷ்ணன் உட்கார்ந்தார். இவங்க ரெண்டு பேரும் பேசி அந்த சீன் எடுத்து முடிச்சிட்டாரு. அந்த படத்தினுடைய இயக்குனரான ராஜா சாண்டோ. என்எஸ் கிருஷ்ணனுக்கு கோபம்னா அப்படி ஒரு கோபம். கதைப்படி அந்த அம்மா இவரை மயக்கி கொஞ்சி உடைய சொத்தெல்லாம் கொள்ளடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அவ்வளோ தூரத்தில் இவர் தொடாமல் இருந்தாலும் எங்கே மயக்கிறது எங்கே கொள்ளடிக்கிறது. இப்போ அடுத்த காட்சியை விளக்க வந்தார் ராஜா சாண்டோ. இப்போ அடுத்தபடியாக அந்த கொள்ளையர்கள்லாம் சூழ்ந்துக்கிட்ட உடனே இந்த தாசி கமலம் உங்களை வந்து அப்படியே கட்டிப்பாங்க. கட்டிக்கிட்ட உடனே நீங்கள் இந்த கொள்ளையர்கள்லாம் அடித்து விரட்டணும், இதுதான் காட்சி அப்படின்னார். அதெல்லாம் சரி, ஆனால் அந்த அம்மா என்னை கட்டிக்காத மாதிரி ஏதாவது காட்சி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஏன் இப்படி சொல்கிற, நம்ம கட்டிக்கிட்டால் தானே சீன். இல்லை இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பதி விரதம். என்னை வந்து என்னுடைய பொண்டாட்டி தவிர வேறு யாரும் கட்டி அணைக்கிறது எனக்கு பிடிக்காது. பொண்டாட்டிங்களில் பதி விரதம் இல்லையா, அது மாதிரி நான் பதி விரதம். ஏகபத்தினி விரதம், என் பொண்டாட்டி நாகம்மா தான் என்னை கட்டி பிடிக்கணுமே தவிர இந்த அம்மாலாம் கட்டி பிடிக்க நான் ஒத்துக்க மாட்டேன். ராஜா சொண்டை இருக்கார், அவர் ஒரு டெரரான டைரக்டர். அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன இந்த என்எஸ் கிருஷ்ணன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு டி கே சண்முகன் ஆச்சிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, பெண் என்னங்க நாடகத்தில் இந்த சீனில் ரெண்டு பேரும் ஆம்பளைங்க தான் நடிப்பாங்க, பெண்ணாக நடித்ததும் ஆம்பளை தான், ஆனாலும் அப்படி அட்டகாசமாக இருக்கும். இங்கே அந்த அம்மா இவரை தொடக்கூட இல்லை அப்படி நீங்கள் சீன் எடுத்துட்டீங்க, அந்த கோபம் என்எஸ் கிருஷ்ணனுக்கு. அதனால தான் அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, இந்த சீனை எப்படி எடுக்கணுங்க, நாடகத்தில் அவ்வளோ வரவேற்பு பெற்ற சீனை இப்படி கெடுத்துட்டீங்களே அப்படின்னு உடனே தான் ராஜா சாண்டவுக்கு பண்ண தப்பு புரிஞ்சுதான். கிருஷ்ணா இதுதான் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லக்கூடாதானே, திரும்ப அந்த சீன் எடுக்கிறேன், தாராளமாக கட்டி பிடிச்சி உனக்கு எப்படி வேணுமோ அப்படி நடிச்சுக்கான. அவ்வளோ பெரிய டெரரான டேரக்டராக இருந்தாலும் கதையினுடைய ஜீவநாடியான சீன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு
உடனே மாற்றிக்க தயாராக இருந்தாங்க டேரக்டர் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்எஸ் கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் எந்த டேரக்டராக இருந்தாலும் தன்னுடைய மனசுக்கு பட்டதை சொல்கிறதுக்கு அவர் எந்த காலகட்டத்திலையும் தயங்கினதே இல்லை. இது மாதிரி பல சம்பவங்கள் அவருடைய திரை வாழ்க்கையில் நடந்திருக்கு. நகைச்சுவை ஜோடினாலே என்எஸ் கிருஷ்ணன் டி ஏ மதுரம் தான். இவர் எப்போ மதுரத்தை பார்த்தாரு, எப்போ இவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு சார்? அது ஒரு படப்பிடிப்பின் நடுவே நடந்த திருமணம் அப்படின்னு தான் சொல்லணும். வசந்த சேனா அப்படின்ற ஒரு படத்தை நடிக்கிறதுக்காக என்எஸ் கிருஷ்ணன், டி ஏ மதுரம் எல்லாரும் பூனா போனாங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு ரெண்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர்கள், சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே ரெண்டு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கும் அடிதடி. இவங்க பிரச்சனை சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, ட்ரெயின் புறப்பட்டுச்சு. அந்த காலகட்டத்தில் இந்த பெண் நடிகர்கள் தங்கியிருக்காங்கல்ல, அங்கே இந்த ஆண் நடிகர்கள் போகவே முடியாது, அந்த அளவு கட்டுப்பாடு இருக்கும். யாராவது போனால் டேரக்டர் தயாரிப்பாளர்லாம் அப்படி காய்ச்சி முச்சுன்னு சத்தம் போடுவாங்க. ஆனால் அதை பற்றிலாம் கவலையே படாமல் டிஎம் ஒரு இடத்துக்கு இவர் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தார். மெல்ல மெல்ல இவருடைய காதல் வந்து இந்த டேரக்டரான ராஜேஷ் சாண்டோவுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் அவர் கூப்பிட்டார், என்ன பண்ணுற நீ? பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்திருந்தார் ஒரு தயாரிப்பாளர். படத்தை ரிலீஸ் பண்ணார் அட்டர் ஃபிளாப். இந்த தயாரிப்பாளர் என்எஸ் கிருஷ்ணனை தேடி வந்தார், இந்த படத்தையும் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு என்எஸ் கிருஷ்ணன் வந்து கேட்டார். என்எஸ் கிருஷ்ணன் படத்தை பார்த்துட்டு ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசன், மாடர்ன் தியேட்டர் டி ஆர் சுந்தரம் இவங்க கிட்ட எல்லாம் கூட என்எஸ் கிருஷ்ணன் சண்டை போட்டிருக்காரு இல்லையா? டி ஆர் சுந்தரத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து ஒரு டெரர். மாடர்ன் தியேட்டர்ஸில் வந்து அவர் அப்படின்னு நின்றார்னாவே எல்லாரும் பயப்படுவாங்க. இந்த மாணிக்க வாசகர் படத்தில் அவங்க வச்சிருந்த சீன் இருக்குல்ல என்எஸ் கிருஷ்ணனுக்கு, அந்த சீன் திருப்தியாக இல்லை. இந்த சீன்லாம் நல்லா இல்லை, இந்த சீனில் நடித்தா நிச்சயமாக அது படத்துக்கு உதவாது. இந்த மங்கம்மா சபதம் படத்தை நடிக்கிறதுக்காக என்எஸ் கிருஷ்ணன் அவருடைய ஒய்ஃப் ரெண்டு பேரும் காரில் வந்திருக்காங்க. அந்த காவலாளி சொல்லியிருக்காரு, சார் இங்கே இறங்கி நீங்கள் நடந்து தான் போகணும், இந்த சங்கிலி வந்து ஒரே ஒரு ஆளுக்காக தான் நாங்கள் திறப்போம், அது எங்கள் முதலாளி எஸ் எஸ் வாசனுக்கு, அவ்வளோதானே தவிர யாரும் காரில் இப்படி போக முடியாது, குறுக்க எல்லாம் நடந்து தான் போகணும். அப்படியா? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.